ஜெய் ஸ்ரீராம். நாம இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பார்க்க போறோம். நிஜமாவே ரொம்ப முக்கியமான விஷயம். 2013-14 1344 என்ஜிஓக்கள் ஒரு வருஷத்துல 547 கோடி ரூபாய் வெளிநாட்டுல இருந்து பணம் பெற்றிருக்காங்க. நான் சொல்லல, அவங்களே சொல்றாங்க. ஆனா இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இப்படி சொல்ல உடனே நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, மொத்த இந்தியாவுக்கும் நினைச்சிருப்பீங்க. இல்ல சார், தமிழ்நாட்டுல மட்டும். ஐ ரிப்பீட், 2013-14 அந்த ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் 1344 என்ஜிஓக்கள் 547 கோடி ரூபாய் வெளிநாட்டு பணம் பெற்றிருக்காங்க தமிழகத்துல மட்டும். இந்தியாவிலே மிக அதிகமான தொகை இது. Next comes Andhra Pradesh, 480 crores, followed by Kerala, 385 கோடி. இப்போ இந்தியால 2014-15 என்ஜிஓக்களோட எண்ணிக்கை 33% கூடியிருக்கு. வெளிநாட்டில இருந்து வந்த பணம் 83% கூடியது. ஏன் இந்த 2013 இருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அப்போதான் எலெக்ஷனுக்கு நம்ம தயாராகும். ஞாபகம் இருக்கா 2014 யார் ஜெயிச்சு வந்தாங்கன்னு? துரத்துறதுக்கு தான் இவ்வளவு பணமும் உள்ள வருது. 2016 33091 என்ஜிஓக்கள் எஃப்சிஆர்ஏ ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. 3068 என்ஜிஓக்கள் மட்டும் 2014-15 22,000 கோடி வெளிநாட்டு பணம் வாங்கியிருக்காங்க. 2013-14 விட 14-15 12,000 கோடி ரூபாய் அதிகம். கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்ததும் இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. அப்புறம் உக்கரம் ஜாஸ்தியாச்சு. இதுல 33% தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் மட்டும் வந்திருக்கு. எங்க கனெக்ட் ஆகுதுன்னு புரியுதா? 33% எவ்வளவு தெரியுமா? அதிகம் இல்லை ஜென்டில்மேன், 7,300 க்ரோஸ், 7,300 கோடி. இப்ப புரியுதா போராட்டங்கள்லாம் எப்படி வந்தது, என்ன நோக்கத்துக்கு வந்தது, எப்படி ஒரு ஜோர்ல அவங்க நடத்தினாங்க போராட்டத்தை? உணர்வாளர்கள் அவங்க எல்லாம். ஓகே, 12,000 கோடி மொத்த பணத்துல 80% டெல்லி, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் இங்கதான் போச்சு 80% பணம். இப்ப புரியுதா? இந்த ஸ்டேட்ஸ்ல மாத்திரம்தான் முணுக்குனா ஒரு பிரச்சனை, முணுக்குனா ஒரு எழுச்சி அப்படிம்பாங்க, ஒரு போராட்டம். ஓ மை காட், அதெல்லாம் மாயை. நம்மளை சுத்தி ஒரு மாய வலை பின்னி இருக்காங்க. புரியறதா? யாரும் நிஜமாவே போராட்டத்துக்கு வரல. 3 வருஷங்கள்ல 51,000 கோடி வந்ததுல மிக அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸ் பெற்றது யார்? மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஏன்னா ஐ திங்க் திஸ் இஸ் டூ மச். இல்ல, ஓகே. ராதே ராதே.